கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்க டிஎன்பிஎஸ்சி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் தமிழ். தேதி 14/8/2020. முதலாவதா நம்ம பார்க்க போறது தமிழக நிகழ்வுகள். அம்மா COVID-19 வீட்டு பராமரிப்பு திட்டத்தை முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். கொரோனா பாதிப்பு காரணமாக வீட்டில் தனிமையில் உள்ளவர்களை கண்காணிக்கும் வகையில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். 2500 செலுத்தினால் ஆக்சிஜன் அளவை கண்டறியும் கருவி, இரும்பு சத்து மாத்திரைகள் உள்ளிட்டவை வழங்கப்படும். கொரோனா நோய் தொற்று பாதித்தவர்கள் காணொலி மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு காரணமாக வீட்டில் தனிமையில் உள்ளவர்களை கண்காணிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் இது. இதற்கான விடை அம்மா COVID-19. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சர்வதேச நிகழ்வுகள். மாலத்தீவில் மிகப்பெரிய பாலம் மற்றும் 3 தீவுகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு ₹3,745 கோடி நிதி உதவியை இந்தியா வழங்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். செய்தி துளிகள். கிரேட்டர் மாலை கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் என்ற பெயரில் இத்திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 6.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாலம் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவு மிகப்பெரிய பாலம் மற்றும் 3 தீவுகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட எத்தனை கோடி நிதி உதவியை இந்தியா வழங்கியுள்ளது? இதற்கான விடை ₹3,745 கோடி. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நியமனங்கள். வங்க தேசத்துக்கான புதிய இந்திய தூதராக தமிழரான விக்ரம்குமார் துரைசாமியை மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழரான விக்ரம்குமார் துரைசாமி 1992 மத்திய அரசு பணியில் பத்திரிகையாளராக சேர்ந்தார். ஓராண்டு காலம் பத்திரிகையாளராக அவர் பணிபுரிந்தார். பின்னர் வெளியுறவு அமைச்சகத்தில் பணியில் சேர்ந்தார். செய்தி துளிகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் செயலாளராகவும் விக்ரம்குமார் துரைசாமி பணியாற்றியவர். ஆப்கானிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் தூதராக விக்ரம்குமார் துரைசாமி பணியாற்றியுள்ளார். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வங்க தேசத்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை விக்ரம்குமார் துரைசாமி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விருதுகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 27 பேருக்கு முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க முன்கொள்ள பணியாளர்களாக பணியாற்றிய மருத்துவத்துறையைச் சேர்ந்த 9 பேருக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் ராஜேந்திரன், உமா மகேஸ்வரி, சதீஷ்குமார் ஆகியோருக்கும், செவிலியர்கள் ராமுதாய், கிரேஸ், சுகாதார துணை இயக்குனர் எல் ராஜு, சுகாதார ஆய்வாளர் முத்துக்குமார், ஆய்வக பணியாளர் ஜீவராஜ் ஆகியோருக்கும் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினத்தை முன்னிட்டு எத்தனை பேருக்கு முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 27. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முக்கிய தினங்கள். உலக உடல் உறுப்பு தான தினம் ஆண்டுதோறும் August 13 அனுசரிக்கப்படுகிறது. இது மரணத்திற்கு பிறகு உறுப்புகளை தானம் செய்ய மக்களை ஊக்குவிக்கிறது மற்றும் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, உலக உடல் உறுப்பு தான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை August 13. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேற்றைய கேள்விகளுக்கான விடை. முதலாவது கேள்வி, மும்பை பங்குச்சந்தை உயர் முதலீட்டாளர் ஆழம் என்ற தளத்தை உருவாக்குவதற்காக எவற்றுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை IIT முன்னாள் மாணவர் கவுன்சில். இரண்டாவது கேள்வி, போலந்து நாட்டின் தற்போதைய அதிபர் யார்? இதற்கான விடை ஆண்ட்ரஸ் டுடா.
மூன்றாவது கேள்வி, வானவியலில் சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை கோவையைச் சேர்ந்த விஞ்ஞானி கண்ணன் வாரியர். நான்காவது கேள்வி, வான்கர்மன் விருது 2020 பெறுபவர் யார்? இதற்கான விடை இஸ்ரோ தலைவர் டாக்டர் கைலாச வடிவ சிவன். ஐந்தாவது கேள்வி, ஆஸ்திரேலிய கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் இரண்டாவது சுற்றில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான விடை மெர்சிடிஸ் அணி வீரர் லூயிஸ் ஹாமில்டன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்றைக்கான கேள்விகள். முதலாவது கேள்வி, தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இரண்டாவது கேள்வி, உலகளாவிய மனிதாபிமான விருதுகள் 2020 சிறந்த விளம்பரதாரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் பேட்ஸ்மேன்களின் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள வீரர் யார்? நான்காவது கேள்வி, தற்போதைய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தற்காலிக தலைமை செயல் அதிகாரி யார்? ஐந்தாவது கேள்வி, உலக இளைஞர் திறன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போடப்பட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறோம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான குரல். குரல் எண் 288, குரல் பால் அறத்துப்பால், குரல் இயல் துறவரவியல், குரல் அதிகாரம் கல்லாமை, குரல் அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. இதற்கான விளக்கம், அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும். கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் TNPSC டெட்ரு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.